Example 3.5. Find the condition that the roots of x cube plus ax square plus bx plus c equal to 0 are in the ratio p is to q is to r. அப்படினு கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த இந்த பாலினாமியலோட ரூட் வந்து p is to q is to r இந்த ரேஷியோல இருக்கு. அப்பனா ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் வந்து நம்மளே என்ன பண்ணோம், லாம்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப என்ன ஆகுனா அந்த ரூட்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, p லாம்டா, q லாம்டா, r லாம்டா. லாம்டா தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் ஓகேங்களா. காமனா நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம், பி எக்ஸ், கியூ எக்ஸ், ஆர் எக்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் இங்க எக்ஸ் யூஸ் பண்றதுனால அதுக்கு மேல நம்ம வேற லெட்டர்ஸ் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சம்மேஷன் இப்போ ஒவ்வொரு டேர்மும் வந்து என்ன பண்றோம், நம்ம சம் ஆஃப் த ரூட் ஃபைன் பண்றோம் ஓகேங்களா. சம் ஆஃப் த ரூட் வந்து பி லாம்டா, கியூ லாம்டா, ஆர் லாம்டா ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணா நமக்கு என்ன ஃபார்முலா நல்லா புரிஞ்சுமா, இது வந்து கியூபிக் பாலினாமியல். கியூபிக் பாலினாமியல்னா இங்க வந்து ஏ வந்து ஒன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஏ வந்து ஒன்னு, பி வந்து ஏ சரிங்களா, சி வந்து பி, டி வந்து சி ஓகேங்களா. ரைட்டு, இப்போ நமக்கு என்ன ஃபார்முலானா, ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் பி பை ஏ தான் ஃபார்முலா. அப்போ மைனஸ் பி பை ஏனா இங்கே ஏ தான் இருக்கு. அப்போ ஏ பை ஒன்று, இங்கே எக்ஸ் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன் வந்து ஒன்று, அப்போ மைனஸ் ஏன்னு வரும் ஓகேங்களா. அடுத்து வந்து டூ டூ டேர்மா மல்டிப்ளை பண்ணுமா, டூ டூ டேர்மா, இது ரெண்டு டேர்மா, பி பி லேம்டா, கியூ லேம்டா, அதேமாதிரி பி லேம்டா, ஆர் லேம்டா, அதேமாதிரி கியூ லேம்டா, ஆர் லேம்டா ஈக்குவல் டு. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு மைனஸ் பி பை எடுத்து சொன்னோமா, அடுத்து வந்து என்னது சி பை ஏ, சினா தேர்ட் டேர்ம் இந்த டேர்ம் பி பை ஒன்று, அப்போ பின்னு வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேர்மா மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா, பி லேம்டா, கியூ லேம்டா, ஆர் லேம்டா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் டி பை ஏன்னு சொல்லுவோம், டினா இங்கே சி தான் ஆக்சுவலாக. அப்போ சி பை ஒன், அதாவது மைனஸ் சொல்லணும் நல்லா புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேற்றே சொன்னவங்களுக்கு மைனஸ் பி பை ஏ, சி பை ஏ, டி பை ஏ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா, சாரி மைனஸ் கடைசியாக வந்து மைனஸ் டி பை ஏ. ஸோ ஆல்டர்னேட் வந்து ப்ளஸ் மைனஸ் வரும்னு சொன்னேன். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனப்பாடம் பண்ணிங்கன்னா அவசியமே கிடையாதுமா, நல்லா புரிஞ்சுமா. முதல் தனித்தனி இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் த ரூட்டுக்கு நல்லா புரிஞ்சுங்க, செகண்ட் டேர்மு இந்த டேர்மு பை இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், அடுத்தது தேர்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம், அடுத்து ஃபோர்த் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம். அதே மாதிரி முதல்ல வந்து மைனஸ் வரும் ஃபர்ஸ்ட்டுக்கு, அடுத்தது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் த ரூட்டு இப்போ மூணுமே ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இதுலேருந்து என்ன பண்ணால் லேம்டாவை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு இன்ட்டு லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு வரும் ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து லேம்டா ஃபைன் பண்ணலாம், லேம்டா ஃபைன் பண்ணோம்னா அப்போ மைனஸ் ஏ பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர்னு வந்துடும், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, த்ரீ டேர்ம் மல்டிப்ளை பண்ண பி லேம்டா, கியூ லேம்டா, ஆர் லேம்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பி கியூ ஆர் இன்ட்டு லேம்டா கியூப்னு வரும். ஸோ இதுலேருந்து லேம்டா கியூப் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, மைனஸ் சி பை பி கியூ ஆர் அப்படின்னு. இதில் இந்த லேம்டா இருக்க இடத்துல இந்த வேல்யூ எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா, லேம்டா இருக்க இடத்துல மைனஸ் ஏ பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆரை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆகும் பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அப்போ இதை கியூப் பண்ணுறோம், மைனஸ் ஏவை கியூப் பண்ணால் மைனஸ் ஏ கியூப் தான், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் கியூப்னு பண்ணியாச்சு. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பி கியூ ஆர் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ கியூப் இன்ட்டு பி கியூஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் கியூப் அப்படின்னு போட்டுருக்கோம் ஓகேங்களா. அவ்வளோதான், இதுதான் கண்டிஷன், முடிஞ்சு போச்சு. இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் ஓகே பண்ணிச்சுன்னா, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த அந்த இப்போ கொடுத்துருந்தாங்களே நமக்கு பாலினாமியல், அதோட அதனுடைய ரூட்ஸ் வந்து பி சிக்யூ ஸ்டார்ன்ற ரேஷியோவில் இருக்குன்னு அர்த்தம். அது இருக்கு, அதுக்கான கண்டிஷன் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. அடுத்து எக்ஸாம்பிள் 3.6, எக்ஸாம்பிள் 3.6, ஃபார்ம் த ஈக்குவேஷன் சூஸ் ரூட்ஸ் ஆர் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இது வந்து இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமன் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் பாலினாமியல் எடுத்தால் த்ரீ ரூட் இருக்கும். ஸோ அந்த த்ரீ ரூட்டை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ரைட், ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறோம், முதல்ல சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த ரூட், ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு என்ன ஃபார்ம்ல நமக்கு, மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பைனா ரெண்டாவது டேர்ம் நல்லா புரிஞ்சு, செகண்ட் டேர்மு ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணுவோம். செகண்ட் டேர்ம் அது ஏ, ஏ பை ஒன்னு வரும் ஏ, ஆனால் என்ன பண்ணணும் நம்ம மைனஸ் போடணும், அதனால வந்து மைனஸ் ஏன்னு வந்திருக்கு. அடுத்து சம்மேஷன் டூனா டூ டூ டேர்ம்ஸாக என்ன பண்ணணும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும், ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா காமா, பீட்டா காமா. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன ஃபார்ம்ல அப்படின்னா மைனஸ் பி பை ஏ சொல்லிட்டோமா, அடுத்தது மைனஸ் அதாவது தேர்ட் டேர்மு ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே மைனஸ் போடாது அப்படியே ஆட் பண்ணும். அப்போ பி பை ஒன்னுன்னு வரும், பின்னு வந்துடும். அடுத்து மூணாவதுக்கு திரும்ப அகைன் மைனஸ் வரும், அப்போ சி பை ஒன்னுன்னு வரும் மைனஸ் சி ஓகேங்களா. ரைட், இப்போ அடுத்து பாருங்க, இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறோன்னா கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஊஸ் ரூட்ஸ் ஆர், இப்போ வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ரூட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அதோட ஈக்குவேஷன் வந்து நம்மளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. ரைட்,
அப்போ என்ன பண்ண முதல்ல இதோட சம் ஆஃப் த ரூட் இதோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதை தான் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் அதை வந்து சம் பண்ணுறாங்க. சம் பண்ணாங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குமா, அதுக்கு இந்த ஃபார்முலா எழுதலாம். எப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, நல்லா புரிஞ்சுமா, இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா இந்த டேர்ம் வரும் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு வரும். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதை நமக்கு தேவையான இது மட்டும் தானே வேணும், இதை வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் வந்து இந்த சைடு வரும்போது நமக்கு மைனஸ் சைடு இதான் வந்திருக்கும். ஏன்னா நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வேல்யூ மைனஸ் ஏன்னு தெரியும், ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமான்ற வேல்யூ பின்னு தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து ஏ ஸ்கேர் மைனஸ் டூ பின்னு வரும். அடுத்து சம்மேஷன் டூ, டூ டூ டேர்ம்ஸாக மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா நமக்கு இங்கே ரூட் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் தானே ரூட்டு. அப்போ இதை வந்து என்ன பண்ண, டூ டூ டேர்ம்ஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர்னு வரும். இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா, திரும்ப அதே இப்போ மேலே பார்த்தாலும் அதே ஃபார்ம்ல தான் இங்கேயும் திரும்ப அகைன் யூஸ் பண்ணுறோம். அதாவது அங்கே வந்து வெறும் ஆல்ஃபா பீட்டா காமான் இருந்து இங்கே ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமன் இருந்து, அப்போ என்ன பண்ணுறான், ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு மைனஸ் டூ இன்ட்டு இந்த ரெண்டு ரெண்டு டேர்மாக மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கும். மேலே அப்படி தான் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் சப்ஸிட் பண்ணுமா, இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் அதேமாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸிட் பண்ணிக்கலாம். என்னென்ன வேல்யூஸ்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் சம்மேஷன் டூ கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, போன இதில் சம்மேஷன் டூன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணோம், எது பி கண்டுபிடிச்சோம். அதேமாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா இதுலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாத்துலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா வெளியெடுக்கலாம். ஸோ எல்லாத்துலேருந்து டூ ஆல்ஃபா பீட்டா காமா வெளியெடுத்துட்டோம். அப்போ எடுத்துட்டோம்னா இந்த டேர்ம் இருக்கும். இப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியும், இதோட வேல்யூ தெரியும், இதோட வேல்யூ வந்து மைனஸ் சி, இதோட வேல்யூ வந்து பி, சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பி சப்ஸ்டிட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, சப்ஸ்டிட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கணும். சப்ஸ்டிட் பண்ணி ஸ்கொயர்னா பி ஸ்கொயர், இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ டூ பி சி வந்து நமக்கு ஆன்சர் வரும். அடுத்து சம்மேஷன் த்ரீ பாருமா, சம்மேஷன் த்ரீ வந்து ஆல்ஃபா மூணுத்தையும் என்ன பண்றோம், நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா இது என்ன பண்ணலாம், ஆல்ஃபா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஓகேங்களா, அப்போ இதோட வேல்யூ வந்து மைனஸ் சின்னு தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்றோம். அதை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து சம்மேஷன் த்ரீ கிடைச்சிருது. ஓகேங்களா, ரைட். இப்போ இப்போ ரெக்கார்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், நல்லா புரிஞ்சு. இப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டூ டேர்ம்ஸாக மல்டிப்ளை பண்ணால் அதோட எக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அது வந்து கான்ஸ்டன்ட், இப்படி தான் எழுதணும். இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டி எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இதான சம் ஆஃப் த ரூட் இன்டி எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இது வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் வந்து இது ஃபார்ம்லாமா, இது வந்து கியூபிக் பாலினாமியல். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, நல்லா புரிஞ்சு, எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டூ டேர்மாக மல்டிப்ளை பண்ணியிருப்பில்ல அந்த டேர்ம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட், இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஆட் பண்ணதை போட்டிருக்கோம், அடுத்து டூ டூ டேர்ம்ஸ் ஆட் பண்ணதை போட்டிருக்கோம், அப்புறம் மூணு டேர்ம் மல்டிப்ளை பண்ணதை போட்டிருக்கோம். அது அப்படியே என்ன பண்ணுறோம், அதோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ பி, பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி சி மைனஸ் இதோட வேல்யூ சி ஸ்கொயர், அதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடுது, அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. அடுத்து எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் செவன், எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் செவன், இஃப் பி இஸ் ரியல் டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் பி எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் பி. ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் பி எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன் வந்து பி, அதாவது ஃபோர் பி, கான்ஸ்டன்ட் வந்து சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குமா, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னா நம்ம ஆல்ரெடி டென்த்லேயே படிச்சிருக்கோம், நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா அப்படின்னு எழுதி பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி, இங்கே பியோட வெளியிருந்து ஃபோர் பி அப்போ ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், அப்புறம் ஃபோர் இன்ட்டு ஏசி, ஏ வந்து ஃபோரு, சி வந்து என்னது பி ப்ளஸ் டூ, அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா சிக்ஸ்டீன் பி ஸ்கொயர், இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது சிக்ஸ்டீன் இன்ட்டு பி ப்ளஸ் டூ அப்படின்னு வந்துடும். அதுக்கடுத்தது சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இந்த சிக்ஸ்டீன் பி வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி இந்த டேர்ம் வந்துடும். ஓகே, இந்த டேர்ம் வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், சிக்ஸ்டினை காமனாக எடுத்துட்டோம். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா மைனஸ் டூ வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு வரும், மைனஸ் டூ ஃபேக்டரைஸ் பண்ணால் ஒன் இன்ட்டு டூ, ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணலாம், டூக்கு மைனஸ் கொடுக்கலாம், இது ப்ளஸ்ஸு, அப்படின்னா நமக்கு மைனஸ் ஒன்னு வரும். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா பி ப்ளஸ் ஒன் பி மைனஸ் ஒன் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, ரைட். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பியோட வேல்யூ என்ன இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ரூட்னா என்ன, நேச்சர் ஆஃப் ரூட் அப்படின்னா என்னென்னா ஒன்று யூனிக், அதாவது ரியல் அண்ட் டிஸ்டிங்க் ரூட் வரும். அதாவது இப்போ இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணால் ரெண்டு ரூட் வரும், ஒன்று வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் வரலாம், இல்லை இமேஜின் ரூட் வரலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரூட் வரலாம்.
ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபைன் பண்ண போகிறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இஃப் டெல்டா லெஸ் தென் ஜீரோ, இந்த இடத்துல பிக்கு என்ன வேல்யூ கொடுத்தா நமக்கு வேல்யூ வந்து மைனஸில் வரும்னு பார்க்கணும். பிக்கு என்ன வேல்யூ கொடுத்தா மைனஸில் வரும் அப்படின்னு பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்குமா, இந்த இடத்துல ஒன்று இந்த டூவை விட கம்மியாக எது கொடுத்தாலும் இது மைனஸ் ஆகிடுமா. இப்போ உதாரணத்துக்கு ஒன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒன் மைனஸ் டூன்னு ஆகிடும் மைனஸ். அப்போ இந்த டேர்ம் எப்போ மைனஸ் வரும்னா டூ விட கம்மியாக டேர்ம்ஸ் கொடுத்தா. இப்போ உதாரணத்துக்கு டூ விட கம்மியான ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று எது கொடுத்தாலும் இது மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல எது கொடுத்தா நமக்கு வந்து இங்கே ப்ளஸ் ஆகணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் கொடுத்தா ஜீரோ ஆகிடும். அதுக்கடுத்து மைனஸ் ஒன்றுக்கு மேலே தான் கொடுத்தாகணும், ஏன்னா மைனஸ் ஒன்று கீழே கொடுத்தோம்னா உதாரணத்துக்கு மைனஸ் ரெண்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன் ஆகிடும், இது ஒரு மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டேர்ம் தான் வருமே தவிர நமக்கு நமக்கு என்னென்னங்க லெஸ் தென் ஜீரோனா மைனஸ் டேர்ம் வரணும். அப்போ பிக்கு எந்த வேல்யூ கொடுக்கலன்னா மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் டூக்குள்ளே எது கொடுத்தாலும் நமக்கு லெஸ் தென் ஜீரோ வரும். அப்போ அப்படி வந்துச்சுன்னா இது வந்து நிறைய இமேஜினரி ரூட் அப்படின்னு அர்த்தம். சரி, ஈக்குவல் ரூட்னா டெல்டா ஜீரோ ஆகணும், இது ஜீரோ ஆகணும்னா என்ன கொடுக்கலாம், ஜீரோ ஆகணும்னா பிக்கு மைனஸ் ஒன் கொடுத்தா ஜீரோ ஆகிடுமா, இதுக்கு மைனஸ் ஒன் கொடுத்தா ஜீரோ ஆச்சு, இது ஜீரோ ஆச்சுன்னா ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். இல்லைனா டூ கொடுத்தா ஜீரோ ஆகுமா, பி இருக்க இடத்துல டூ கொடுத்தா ஜீரோ ஆகும், டூ மைனஸ் டூ ஜீரோ, இது ஜீரோனா ஃபுல் டேர்ம் ஜீரோ ஆகிடும். அப்போது கரெக்டாக எக்ஸாக்டாக பிக்கு மைனஸ் ஒன் பிக்கு டூ கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், ஈக்குவல் ரூட் கிடைக்கும். ஓகேங்களா, ரைட். அடுத்தது அடுத்த பேஜ் பாருமா, முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான், லாஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, எப்போ பாசிட்டிவ் வரும் அப்படின்னு பார்க்க போறோம். டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ தென் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் சொன்னோம் அதை தவிர்த்து, ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன மைனஸ் ஒன்னு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் டூன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இதை தவிர்த்து இந்த ரெண்டு டேர்முக்கு மேலே, அப்போ டூக்கு மேலேன்னு அர்த்தம். அதே மாதிரி மைனஸ் ஒன் கரெக்டாக கொடுத்தாலும் சரி டூ கரெக்டாக கொடுத்தாலும் ஜீரோ வந்துடும், அதுவும் கிடையாது. அப்போ ரெண்டுக்கு மேலே, ரெண்டுக்கு மேலே என்ன வரும், நமக்கு இன்ஃபினிட்டி வரலாம் வரும் அதுவும். அதே நேரத்தில் மைனஸ் ஒன்னுக்கு என்ன வரும், மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் வரணும். ஸோ இப்படி கொடுத்தா நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன ரூட்டு கிடைக்கும், டிஸ்டிங்க்ட் அதாவது வெவ்வேறான ரூட்ஸ் கிடைக்கும். கிரேட்டர் தன் அறிக்கை ஜீரோ போட்டிருக்கும் பாருங்க, கடைசி ஆன்சர் தேடுறாங்க பாருங்க, எப்போ இமேஜின் ரூட் கிடைக்கும், முதல்ல லெஸ் தென் ஜீரோன்னு சொன்னோம் இல்லையா, டெல்டா லெஸ் தென் ஜீரோனா இமேஜின் ரூட் கிடைக்கும். அடுத்தது வந்து பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பி ஈக்குவல் டூனா நமக்கு ஈக்குவல் ரூட் கிடைக்கும். டிஸ்டிங் ரூட் எப்படி கிடையாது, டிஸ்டிங் ரூட்னா வேற வேற, இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம்ல, ஃபேக்டரைஸ் பண்ணால் ஆன்சர் ஒன்று ரெண்டுன்னு வருதான், இது டிஸ்டிங் ரூட்னு அர்த்தம், வேற வேற ரெண்டு ஆன்சரும் வேற வேற வருது இல்லை, அப்போ டிஸ்டிங் ரூட். ஒருவேளை ரெண்டுமே டூன்னு வருது, ரெண்டுத்துக்குமே ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஈக்குவல் டூன்னு வந்து அது ஈக்குவல் ரூட்னு அர்த்தம். அது ரெண்டாவது பாயிண்ட், நமக்கு ஃபேக்டரைஸே பண்ண முடியல, நல்லா புரிஞ்சுக்கோமா, உங்களால் ஃபேக்டரைஸே பண்ண முடியல, அப்போ இமேஜின் ரூட் வரும் நமக்கு, சரிங்களா. இமேஜின் ரூட்னா ஐ வரும், நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம்ல அதான் இமேஜின் ரூட். நம்ம இருந்து செகண்ட் சாப்டர் பார்த்தோம் இல்லையா, ரைட். எக்ஸசைஸ் 3.1 ஃபர்ஸ்ட் சம், இஃப் த சைட்ஸ் ஆஃப் கியூபிக் கியூபிக் பாக்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் பை 1, 2, 3 யூனிட்ஸ் எக்ஸ்பெக்டிவ்லி டு ஃபார்ம் யர் கியூபாய்டு, தென் த வேல்யூ மீன்ஸ் இன்க்ரீஸ்ட் பை 52 கியூபிக் யூனிட்ஸ், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த கியூபாய்டு. நல்லா புரிஞ்சுமா, ஒரு கியூப் இருக்கு சரிங்களா, ஒரு கியூப் இருக்கு, ஒரு கியூப்ன்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா, கியூப் இருக்கு, இதான் வந்து கியூப். இந்த கியூபோட வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைடு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோங்க சரிங்களா, இதோட சைடு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, லைட் எக்ஸ் பி த சைடு, அண்டு இதோட வேல்யூம் வந்து நம்ம வின்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதோட ஒவ்வொரு சைடு இருக்குல்ல, லென்த்து பிரெத்து ஹைட்டு இருக்கும் இல்லையா, எல்லாமே சேமாக இருந்தால் அது வந்து கியூப் ஓகேங்களா, எல்லாமே சேமாக இருந்தால் கியூப்பு. இங்கே என்ன ஆகுதுன்னா இப்போ அதனுடைய ஒரு சைடு, அதான் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம், அதனுடைய பிரெத்தை வந்து என்ன பண்ணுறா டூ யூனிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே இப்போ 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா ஒரு யூனிட் இன்க்ரீஸ் பண்ணால் 6 சென்டிமீட்டர் ஆகிடும் லென்த்தில், பிரெத்தில் வந்து 2 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும் நமக்கு 7 யூனிட் ஆகிடும், அப்போ ஹைட்டில் வந்து 3 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது 8 ஆகிடும். அப்போ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, இன்னொன்று வந்து 7, இன்னொன்று வந்து 8 அப்படின்னு மாறிடுது இல்லையா, அப்போ கியூபாய்டு ஆகிடும், கியூப்ன்றது எல்லா சைடு ஈக்குவலாக இருக்கிறது, அப்போ கியூபாய்டு ஆகிடும். அப்போ அது கியூபாய்டு ஆகிடும்போது அதோட வேல்யூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க க்வெஸ்சன். அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே கியூபோட வேல்யூம் என்ன இருக்கோ அது கியூபாய்டாக மாற்றணும் இல்லையா, அதனுடைய சைட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு பக்கமும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஹைட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட வேல்யூம் என்ன ஆகுதுன்றாங்க, ஏற்கனவே இருந்த வேல்யூமோட 52 கியூபிக் யூனிட்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த கியூபாய்டோட வேல்யூம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா, ரைட். பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம் தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லெட் எக்ஸ் பி த சைடு அண்டு பிபி த வேல்யூம் ஆஃப் த கியூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க நல்லா புரிஞ்சு, கியூபோட வேல்யூமுக்கு என்ன ஃபார்ம்னா ஜென்ரலாக ஏ கியூப், சைடை கியூப் பண்ணால் போதும், எத்தனை சைடு இது 3 சைடு இருக்குது, எக்ஸ் சைடு வந்து எக்ஸ்ன்னு எடுத்ததுனால எக்ஸ் கியூப் அவ்வளோதான், இது வந்து என்ன கியூபோட வேல்யூம். இப்போ கியூபாய்டோட வேல்யூம் அப்படின்னும் போது நல்லா புரிஞ்சுங்க, கியூபாய்டோட இப்போ இதோட சைடு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அப்போ கியூபாய்டோட சைடு என்ன வரும், ஒரு சைடு வந்து எக்ஸ் ப்ளஸ் 1, ஏன்னா ஒன்று ஆட் பண்ணுறதுனால எக்ஸ் ப்ளஸ் 1, இன்னொரு சைடு எக்ஸ் ப்ளஸ் 2, இன்னொரு சைடு வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் 3, இது வந்து என்னது கியூபாய்டோட வேல்யூம். அதே நேரத்தில் அதோட வேல்யூம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இருக்கிற கியூபோட வேல்யூ விட 52 அதிகம்னு கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. நல்லா புரிஞ்சு, இது அதனுடைய சைடு தான் வந்து மல்டி, அதாவது கியூபாய்டுக்கு என்ன ஃபார்ம்லானா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு
ஓகேங்களா, வால்யூம் கண்டுபிடிக்கிறது. இப்போ இதை வந்து வந்து இதான் லென்த்னு எடுத்துக்கிறோம், இது பிரெத்து, இது ஹைட்டுன்னு எடுத்துன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு. அப்போ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஏற்கனவே இருக்கிற கியூபோட வேல்யூம் வந்து வி, அதை விட 52 அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் 52 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ரைட். இப்போ அடுத்தது பாருங்க, இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து கியூப்ன்றதுனால இது இது இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து கியூபிக் பாலினாமியல் தானே வரும். அப்போ அதோட சம் ஆஃப் த ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் ஆர் த ரூட்ஸ், தென் இஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து என்னது -1, பீட்டா வேல்யூ வந்து என்னது -2, காமாவோட வேல்யூ வந்து -3. எப்படின்னா நல்லா புரிஞ்சு, எப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ, எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குல்ல, அப்போ எக்ஸ் ஈக்குவல்னா வரும் நமக்கு -1, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 -3 அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இதோட சம் ஆஃப் த ரூட்டு கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல சம் ஆஃப் த ரூட்னு இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் -6 வரும். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணால் இதோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறாங்க, 2 டேர்ம்ஸாக வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறாங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரும் -1 -2 -1 -3 மல்டிப்ளை பண்ணி சிம்பிள் பண்ணி 11 வருது. அடுத்து 3 டேர்மாக இது பண்ணுறோம், ஆல்ஃபா பீட்டா காமா, மூணு டேர்மாக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -6 வருது. இப்போ இதை எடுத்து என்ன பண்ணால் கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷமா, இப்போ கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணது பாருங்க, என்ன ஃபார்முலா நமக்கு கியூபிக் கியூபாய்டு ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் சம்மேஷன் சம் ஆஃப் த ரூட், சம் ஆஃப் த ரூட்னா சம்மேஷன் 1. ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருக்குமா, ஓகே. சம் ஆஃப் த ரூட், அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் சம்மேஷன் 2x, அதே மாதிரி ஆல்டர்னேட் வந்து மைனஸ் வரும் மைனஸ், அது அது சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கா, அந்த கியூபிக் ஈக்குவேஷன் வந்துருச்சுமா. ஓகேம்மா, இப்போ இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோமா, அந்த மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, இதான் வந்து ஆக்சுவலாக அந்த எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3 மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அதை வந்து அவங்க இந்த மாதிரி இப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, அப்படியே நார்மலாக மல்டிப்ளை பண்ணாலே இந்த ஆன்சர் வந்துருக்கும். ஓகேங்களா, அங்கே எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3னு எடுத்துக்கிட்டேன்ல, நீ அதை மல்டிப்ளை பண்ணாலே உனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கும். ஸோ ஓகே, அதை அப்படியே ஈக்குவேட் பண்ணுவோம், ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் கியூப், இங்கே வீக்கு பல எக்ஸ் கியூப் சப்ஸ்டிட் பண்ணுற வேல்யூ, அது ரெண்டு கேன்சல் பண்ணிடும். அப்போ சிம்பிளை பண்ணால் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வருது. ஓகேங்களா, இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறாங்க, ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளை பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறாங்க 46, இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஃபேக்டரைஸ் பண்ணி. 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 2னு வரும். இன்னொன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து -26/6 வருது, இது இது வந்து நாட் பாசிபிள் தெரிஞ்சு போச்சு, ஏன்னா நெகட்டிவ்ல வருது இல்லை, நெகட்டிவ்ல வந்து சைட்ஸ் வந்து நெகட்டிவ் வராது, நாட் பாசிபிள். அப்போ இதை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ இதை எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ வேல்யூம் தான் நம்ம கியூபாய்டோட வேல்யூம் தான் வேணும், கியூபாய்ட் வேல்யூம் எது எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3 தானே, அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 3, 4, 5, அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 16 வந்துடும். ஓகேங்களா, ரைட்டு.